உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே
நீங்கள் மேலிறக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூயாவியாரோடு தந்தையாகிய மாற்றி நோக்குவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நற்செய்தி அறிவிக்கும் அருளை கொடுத்து உம் நற்செய்தியாளரான புனித மார்க்கை உயர்த்தினீரே. அவரது போதனையால் பயன்பெற்று நாங்கள் உண்மையில் கிறிஸ்துவின் அழிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும் போது எல்லோரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் சிறுகுற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல் தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலக எங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக்குக. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். நாம் சொல்ல வேண்டிய பல்லவி: ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் என் ஆவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். ஆண்டவரே, வானங்கள் உம் உயிர்த்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வ மைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும்
உம் பெயரில் களி கூறுவார்கள், உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் நின்று பாடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பதினொருவருக்கும் தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர், அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது, அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்று அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து நற்செய்தியாளரான புனித மார்க்குவினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? திருத்தூதர்களில் முதன்மையானவர் என அறியப்பட்ட பேதுருவினுடைய உடன்பணியாளராயும் இருந்திருக்கிறார். திருத்தூதர்களில் எல்லாம் மிக கடையவன் என்று தன்னையே பிரகடனப்படுத்தி கொண்ட புனித பவுலினுடைய உடன்பணியாளராகவும் இருந்திருக்கிறார். திருத்தூதர் பேதுரு இன்றைய நாம் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டது போல மார்க்குவை தன்னுடைய அன்பு மகன் என எடுத்துச் சொல்கிறார். புனித பவுல் புனித மார்க்குவை பற்றி சொல்லுகின்ற போது இவர் திருத்தொண்டில் மிகவும் ஆர்வமுடையவர் என எடுத்துச் சொல்கிறார். மார்க்குவால் முதன்மையான சீடரிடமிருந்தும் கடைநிலையில் இருக்கிற சீடரிடமிருந்தும் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வாய்ப்பை தேட முடிகிறது. இயேசுவினுடைய சீடர்கள் ஒருவராய் இருந்தாலும் அவரோடு இணக்கமாய் இருந்த சீடர்களிடமிருந்து அவரை பற்றி மேன்மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் மார்க்குவை ஒவ்வொரு நாளும் முந்தி தள்ளியது. எனவேதான் புனித பேதுரு புனித பவுல் இவருடைய தூதரை பயணங்களில் உடன் சென்றிருக்கிறார். இந்த மார்க்கு இன்று நமக்கு சொல்லுகின்ற செய்தி, இயேசுவை பற்றி நான் அறிந்து கொள்வதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் எவை எவை, இயேசுவை பற்றி எனக்கு இன்று எடுத்துச் சொல்கின்ற வழிமுறைகள் என்ன என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முற்படுகிறோம். இரண்டாவதாக, தன்னுடைய நற்செய்தியை இவ்வாறு தொடங்குகிறார். இறைமகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்துச் சொல்ல தொடங்குகிறார். மார்க்குவை பொறுத்தளவிற்கு உலகிற்கான மிகப்பெரிய நற்செய்தி எதுவென்றால் அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வாழ்க்கை வரலாறு மட்டுமே என்பதை உள்ளூர உணர்ந்தவராயிருக்கிறார். இன்று நம்முடைய வாழ்வில் நமக்கு நற்செய்தியாய் இருப்பது எது? இயேசு என்கின்ற நபருடைய, இயேசு என்ற நம்முடைய கடவுளுடைய பெயரும் அவருடைய வாழ்வும் நமக்கு மகிழ்வின் நற்செய்தியாய் இருக்கின்றதா என சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இறுதியாக, மார்க்கு சீடர்களில் ஒருவராய் இருந்தவர், கெட்சமனி தோட்டத்திலே படைவீரர்கள் இயேசுவை கைது செய்ய வருகின்ற போது
அங்கிருந்து ஆடையின்றி தப்பித்து சென்ற சீடர் இவராய் இருக்க முடியும் என்பது விவிலிய அறிஞர்களுடைய கருத்து. தான் தன்னுடைய இக்கட்டான சூழலில் தான் விசுவசித்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வலுவிழந்தவராய் இருந்த சீடர்கள் ஒருவராய்த்தான் மார்க்கு இருக்கிறார். ஆனால் மீண்டுமாக உயிர்த்த இயேசுவின் வல்லமை பெற்றவராய் இயேசுவுக்கு சாட்சியாளராய் இன்று இருக்கிறார். நாம் அனைவருக்கும் பாவ நிலையில் ஒரு பழைய வாழ்வு என்று ஒன்று உண்டு. இருப்பினும் கிறிஸ்துவினுடைய அருளால், உயிர்த்த ஆண்டவரின் அருளால் நாம் புதிய வாழ்வுக்கு நம்மையே உட்படுத்த முடியும் என்பதுதான் மார்க்கு நற்செய்தியாளர் இன்று நமக்கு சொல்லுகின்ற செய்தி. இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள, இயேசுவை நமது நற்செய்தியாக்க, இயேசுவினுடைய அருளால் நாம் மீண்டும் வலுப்பெற தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கை பெருமையை போற்றி புகழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பலி எமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் உமது திருவை என்றும் நிலைத்திருக்க அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவனான தந்தை என்றுமுள்ள எல்லாமல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்க நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தை நீர் கைவிட்டு விடாமல் உம் திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆழ்வதற்கு உம் திருமகனின் பதிலாளியாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணைகள் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை பொழுந்து பாடி முடிவென்றே சொல்வதாவது, தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பேராக ஒருவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறி தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சுவா, எங்கள் ஆயர் மிஷல், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, உயிர் தழுவோம் என்ற எதிர்நோக்குடன் உம்மில் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் கனிவோடு நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்று இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும், எங்களது குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் கனிவோடு ஏற்றுள்வீராக. எங்கள் எல்லோர் மீதும் இரக்கமாயிரும். நாங்களும் பரிசுத்த கனிமரியாளோடும் அவருடைய கணவர் நீதிமானாய் புனித சூசையப்பரோடும் உம்முடைய திருத்தூதர்களோடும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்கள் புனிதைகள் யாவரோடும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்பித்தவாறு நாம் அனைவரும் பக்தியோடு இணைந்து மன்றாடுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் வழங்கின அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின்
சம்மரி இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சம்மரியில் விருந்து கழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெற பெற்றோம். எழுந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன். புனித ஆரோக்கியனை நோக்கி ஜபம். அருள் வரங்களை வாரி வழங்கும் எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, வேலைநகர் ராக்கினியே, உம் தயவிற்காக ஏங்கி நிற்கும் உம் பிள்ளைகள் எங்கள் மீது கருணை கண் காட்டுகிறளும். விசுவாசத்தோடு உம் திருமுகத்தை நாடி வரும் ஆயிரம் ஆயிரம் பக்தர்களுக்கு வேண்டியதை பெற்று தருகிறவளே, உம்மை தேடி வரும் பிள்ளைகளின் மீது பேரன்பு கொண்டருளும். வேதனை நிறைந்த உள்ளத்தோடும் துணையை நாடி இருக்கிறோ, வலிமிகுந்த உணர்வுகளோடும் அன்பு அரவணைப்பிற்காக ஏங்கி நிற்கிறோம். பிள்ளைகளின் உள்ளம் அறிபவளே, சொல்லண்ணா அன்பு கொண்டவளே, எம்மை ஏறெடுத்து பார்த்தருளும். உலகெங்கும் வாழும் உம் பிள்ளைகளை அச்சுறுத்தும் கொரோனா நோயிலிருந்து எங்களை பாதுகாக்க உமது பரிந்துரையை நாடுகிறோம். அன்னையே, அம்மா மரியே, வியாகுல தாயே, நிர்கதியாய் நிற்கும் உம் பிள்ளைகளுக்கு ஆதரவு நல்கியறளும். சோர்வுற்றிருக்கிற எங்களை தேற்றியறளும். உடல் நலிவுற்றிருக்கின்றவர்களுக்கு நலம் தாரும். நோயுற்றிருக்கிறவர்களோடு உடனிருந்து உம் அன்பால் அரவணைத்தருளும். அன்பு நிறை அன்னையே, நோயாளிகளை பராமரிக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வ பணியாளர்களை பாதுகாத்தருளும். இந்த நோயை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்படும் மருத்துவ ஆய்வுகளும் அரசின் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எங்கள் அனைவரின் ஒத்துழைப்பாலும் மது பரிந்துரையாலும் வெற்றியடைய அருள் புரிந்தருளும். நோயுற்றவரின் சகாயமே, நிகழூர் தன்னையே, புனிதாரோக்கிய அன்னையே, பெயர் கொண்ட புனிதர்களே, இறைவனின் அனைத்து புனிதியரே புனிதர்களே, உமது புனித பிழத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித மார்க்கு போதித்த நற்செய்தின் மீது உள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாயிருக்க செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களுக்கு நிறைவான அருளையும் ஆசிரையும் வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஏ